இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லோன்லி மூன் என்ற டாபிக் தாங்க. லோன்லி மூன் யாரால் எழுதுனாங்கன்னா சாண்ட்ரா ஃபெல்மேன் என்றவங்க எழுதியிருப்பாங்க இந்த போமை. அண்ட் இதில் வந்து எது என்ன பற்றி சொல்லியிருப்பாங்க, எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா மூன், அதாவது வந்து மூனோட லோன்லினஸ் பற்றி தாங்க இந்த போமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க போம்குள்ளே போகலாம். இந்த போமில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மூனோட சைலண்ட் தாங்க சொல்கிறாங்க. ஓகேவா, மூனோட லோன்லினஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூன் வந்து ஒரு சைலண்ட் சென்டினல், அதாவது வந்து அமைதியான ஒரு காவலாளியாக மூன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூன் வந்து ஒரு மேலேருந்து மூன்ன்றது வந்து ஏர்த், அதாவது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பூமியை வந்து பல மில்லியன் கணக்கு வருஷமாக வந்து மூன் தனிமையில் இருந்து நம்ம எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே மூன் மட்டும் லோன்லியாக இருக்குது. என்ன தான் மூன் எல்லாருக்குமே வெளிச்சத்தை காமிச்சாலும் மூன் வந்து லோன்லியாகவே ஃபீல் பண்ணுது அப்படின்ட்டு வருது. மூன் வந்து இந்த ஏர்த்தில் நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பார்க்குது, என்ன நடக்குது, எப்படி இருக்குது ஏர்த், அது எல்லாமே பார்க்குது. ஆனால் வந்து அந்த மூணால் நம்ம ஏர்த்கிட்ட வந்து கனெக்ட் ஆக முடியல. ஓகேவா, இட் கெனாட் பி அ பார்ட் ஆஃப் இட், நம்மளால் வந்து ஏர்த் கூட கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மூணால் வந்து அந்த சன்னோட அந்த வார்ம்த் இருக்கு இல்லையா, ஒரு ஃபீல், அந்த வார்ம்த் ஃபீலை வந்து ஃபீல் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து காற்றை வந்து டச் பண்ண முடியல மூணால். அதுக்கப்புறம் ரெயினை, நம்ம ஏர்த்தில் வந்து ரெயின்ஃபால் ஆகுது இல்லையா, அதை வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூன் வந்து ரொம்ப ஏர்த்துக்கும் ஸ்கைக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து மூன் ஏர்த்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தி மூன் இஸ் அ கோல்ட், அதாவது வந்து மூன் எப்பயுமே ஒரு கோல்டான ஃபீல், அந்த சில் ஃபீலில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ தி மூன் இஸ் அ கோல்ட் அண்ட் லைஃப்லெஸ் ஓர்ப்னா வந்து அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து லைஃப்லெஸ் ஓர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மூன் வந்து எப்பயுமே ஏர்த்லேருந்து செப்பரேட்டாக ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும், அதே மாதிரி வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்பேஸோட எண்ட்லெஸ்ஸாக இருக்கும், எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் கெனாட் கம்யூனிகேட் வித் எனிமன், அதே மாதிரி வந்து மூன் எப்பயுமே தனிமையில் இருக்கிறதுனால மூணால் எதையுமே யார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நார் கேன் இட் ஷேர் இட்ஸ் தாட் ஆர் ஃபீலிங்ஸ், அதனோட தாட்டு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஹாப்பினஸ் எதையுமே வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ண முடியல. தி மூன் இஸ் ஆல் அலோன் அப்படின்னு, எப்பயுமே மூன் வந்து ஒரு அலோனாக தனிமையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை அதான் இந்த டாப்பிக்கில் வருது இல்லையா லோன்லி மூணு, அது வந்து எப்பயுமே தனிமையில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ், வாஸ்ட்னஸ்னால் ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு வானத்தில் வந்து அது எப்பயுமே தனிமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்பைட்ஸ் இட்ஸ் லோன்லினஸ், அந்த மூன் வந்து என்னதான் தனிமையில் இருந்தாலுமே அதனோட டியூட்டிஸ் என்ன, அதனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதை வந்து ஃபேத்ஃபுல்லாக அந்த மூன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் லைட்ஸ் அப் தி நைட் ஸ்கை அண்ட் ப்ரொவைட்ஸ் அப் அ பெக்கன் ஆஃப் ஹோப், எல்லாருக்குமே வந்து மூன் தனிமையாக இருந்தாலும் அது ஏர்த்துலேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஹோப் கொடுக்குது. அதாவது நமக்கே இப்போ வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும் மாடியில் போயிட்டு நம்ம மூனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மூனை பார்க்குறப்ப நம்ம மனசில் இருக்க கஷ்டம் எல்லாமே பறந்து ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோப் வந்து மூன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மூன் வந்து எப்பயுமே கோல்டாக சில்லுன்னு இருக்கும், அதே மாதிரி வந்து லைஃப்லெஸ் ஓபா இருக்கும், ஒரு உருண்டை ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது. டிஸ்பைட் இட்ஸ் லோன்லினஸ் தி மூன் ஸ்டில் பெர்ஃபார்ம்ஸ், அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே மூன் வந்து ரொம்ப என்ன தான் அது தனிமையில் இருந்தாலும் அதனோட டியூட்டி என்னவோ அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மூன் வந்து எப்பயுமே அந்த நைட் ஸ்கையில் வந்து அழகாக பளிச்சுன்னு ஒரு அந்த நைட் ஸ்கைக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி லைட் மாதிரி அது ப்ரொவைட் பண்ணுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பெக்கன் ஆஃப் ஓப், அதாவது வந்து கலங்கரை விளக்கம், அந்த கலங்கரை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மூன் வந்து வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குது. அந்த வெளிச்சம் எதை மீன் பண்ணுதுன்னா ஓப், நமக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்குள்ளே எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் ஹூ லுக் அப் அட் இட், யாரெல்லாம் அந்த மூனை வந்து பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹோப் வருது, பெக்கன் வருது, அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தி மூன் ரிமைன்ஸ் அ சிம்பிள் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் வண்டர், மிஸ்ட்ரினா நம்ம எல்லாருக்குமே தெரியல, ஒரு மர்மம், ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மர்மமாக இருக்கும், அந்த மாதிரி வந்து மூன் எப்பயுமே வந்து ரிமைன்ஸ் அ சிம்பிள் ஆஃப் மிஸ்ட்ரி வண்டர், ரொம்ப அழகாக வியந்து பார்க்குற ஒரு விஷயமாக மூணு இருக்கும். அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்ட், எப்பயுமே அது வந்து
நிலையானதாக ஒன்று இருக்கும், ஸோ கான்ஸ்டண்ட்டாக ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் தி வாஸ்னஸ், அந்த பறந்து விரிந்த அந்த வானத்தில் வந்து அந்த மூன் எப்பயுமே வாஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஃப் தி யூனிவர்ஸ், யூனிவர்ஸோட பெரிய இது அழகான விஷயம் வந்து மூன் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. இந்த போமோட எண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூன் வந்து எப்பவுமே லோன்லியாக தான் இருக்குது, இட்ஸ் நாட் அ சோர்ஸ், அது வந்து தனிமையில் இருக்கிறதுனால அது கஷ்டப்படுது சோகமாக இருக்குது அப்படின்லாம் இல்லை, பட் ரேதர் அ ரிமைண்டர், நம்மளுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமா மூன் இருக்குது, ஆனால் தனிமையில் இல்லை, அதனோட அழகு, அதனை வியந்து பார்க்குறோம் இல்லையா நம்ம மூனை, வியந்து பார்க்குற ஒரு விஷயமாக தான் மூன் இருக்குது இந்த யூனிவர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி மூன் இஸ் லோன்லினஸ், ஓகே, எப்பயுமே அது அலோனாக இருந்தாலுமே இந்த யூனிவர்ஸ் அதை தனிமையில் பார்த்தாலுமே இந்த யூனிவர்ஸில் இருக்கிறவங்க வந்து அதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் கொடுக்குது, ஒரு அமைதி கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்திங் எல்லாத்த விடவும் ரொம்ப கிரேட்டராக ஒரு விஷயமாக மூன் ப்ரிடிக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்ட் மோர் மிஸ்டீரியஸ், ஒரு அழகான ஒரு விஷயமாக மோர் மிஸ்டீரியஸாக இருக்குது. பியாண்ட் ஆன் ஆர் ஓன் வேர்ல்டு, இந்த வேர்ல்டே வந்து மூணுன்றது ஒரு அழகான விஷயமாக காமிக்கப்படுது. தேங்க்யூ.